உலகத்திலேயே சிறந்த நாகரீகமாக கருதப்படுகிற கருதப்பட வேண்டிய சிவிலைசேஷன் பாரதிய கலாச்சாரத்தை நாம் தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்புகள் குறைவாக இருக்கும் நிலையிலே நம்முடைய சாஸ்திரங்களை தெரிந்து கொள்வதற்கு உபயோகமான சமஸ்கிருத பாஷையை கற்பதும் நேர்த்தியான நேர்மையான எண்ணங்களை வளர்த்து கொள்வதற்கு வேண்டிய பக்தியை வளர்த்து கொள்வதும் மனதை ஒருமைப்படுத்தக்கூடிய கான்சன்ட்ரேஷன் பவர் ஏகாகிரதாவை உருவாக்கக்கூடிய பல்வேறு பயிற்சிகள் பிராணாயாமமோ யோக சாஸ்திரமோ ஜபங்கள் செய்வதோ பாராயணங்கள் செய்வதோ இது போன்ற பல பயிற்சிகள் மூலமாக உதடு உள்ளம் நம்முடைய உடம்பு மனசா வாச்சா கர்மனா என்று சொல்கிறோம் அவற்றிலே ஒரு நல்ல தன்மையும் அவற்றினால் மக்களுக்கு நன்மையும் கிடைக்கும் விதத்திலே கலாச்சாரத்துடன் கூடிய கல்வி முறையை நாம் அறிமுகப்படுத்த வேண்டும். பல இடத்திலேயும் அதற்காக பல்வேறு ஸ்தாபனங்களையும் உருவாக்க வேண்டும். அங்கேயே தங்கி படிப்பவர்கள் அந்த நம்முடைய தேசத்தினுடைய வரலாற்றிலிருந்து ஆரம்பித்து தேசத்தினுடைய இரண்டு விதமான வரலாறு, ஒன்று மந்திரங்களின் மூலமாக ரிஷிகளின் மூலமாக கவிஞர்களின் மூலமாக உருவான ஒரு வரலாறு, அரசர்கள் மூலமாக சமுதாய தொண்டு செய்பவர்கள் மூலமாக உருவான சமுதாய வரலாறு. அந்த இரண்டு விதமான வரலாற்றையும் தெரிந்து கொண்டால் இந்தியர்களாகிய நாம் செய்ய வேண்டிய சமுதாய கடமைகள் என்ன, தனி மனிதனுடைய கடமைகள் என்ன என்பதையெல்லாம் பற்றி ஒரு தெளிவு, ஒரு உற்சாகம், ஒரு பரிச்சயம் என்பது நமக்கு ஏற்படும். ஹரஹர சங்கரன், ஜெய ஜெய சங்கரன்.